ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் வாழ்த்து. காயத்தையும் பொருட்படுத்தாமல் தாய் நாட்டிற்காக விளையாடியதற்காக பாராட்டு. காம்படிஷன் ஜோ தா வோ காஃபி தகடா தா ஔர் ஐசி சிச்சுவேஷன் மே பி த்ரோ கர்னா ஔர் மெடல் லேக்கே ஆனா கண்ட்ரி கே லியே உஸ்கி குஷி ஹை ஜீ. வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைத்தது மத்திய அரசு. இந்திய வங்கதேச எல்லையில் நிலவும் சூழலையும் குழு கண்காணிக்கும் என்று அமித்ஷா அறிவிப்பு. ₹481 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கோவை உக்கடம் மேம்பாலம் திறப்பு. 3.5 கிலோமீட்டர் நீளமுடைய பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிப்பு. கோவை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவான ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்காரர். பள்ளிப்படிப்பு முடித்த மாணவர்கள் திசை மாறாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். வரும் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் உதயநிதியை துணை முதலமைச்சர் என்று கூற வேண்டும். தமிழ் புதல்வன் திட்ட விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேற்க 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேற்க 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம். ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி பங்கேற்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களான குழந்தை கடத்தல். குழந்தையை பெண் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. தமிழகத்தில் இன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது குற்றவியல் நடவடிக்கை தொடரலாம். தமிழ்நாடு தொழிலாளர் நல ஆணையம் உத்தரவு.